நாடாளுமன்றத்தில் அண்மையில் நிறைவேற்றப்பட்ட வேளாண் மசோதாக்களுக்கு குடியரசுத் தலைவர் ஒப்புதல் அளித்ததை அடுத்து அதை மத்திய அரசு அரசுதலில் வெளியிட்டுள்ளது விலை உறுதியளிப்பு மற்றும் பண்ணை ஒப்பந்தத்திற்கான விவசாயிகளின் அதிகாரம் மற்றும் பாதுகாப்பு சட்ட மசோதா விவசாய விளைபொருட்கள் வாணிபம் மற்றும் வர்த்தக ஊக்குவித்தல் மற்றும் உதவுதல் சட்ட மசோதா அத்தியாவசிய பொருட்கள் திருத்த சட்ட மசோதா ஆகிய மூன்று மசோதாக்களை மத்திய அரசு நாடாளுமன்றத்தில் நிறைவேற்றியது இந்த மசோதாக்கள் நிறைவேற்றப்பட்டுள்ளதன் மூலம் விவசாயிகளின் வாழ்வாதாரம் மேம்படும் என்று அரசு தெரிவித்துள்ளது விவசாயிகள் சுயமாக தற்சார்புடன் செயல்படவும் அவர்களது வருவாய் அதிகரிக்கவும் இந்த மசோதாக்கள் வழிவகை செய்யும் என்றும் அரசு கூறியுள்ளது இந்நிலையில் வேளாண் மசோதாக்களுக்கு குடியரசுத் தலைவர் ராம்நாத் கோவிந்த் ஒப்புதல் அளித்துள்ளார் இதையடுத்து இந்த சட்ட மசோதாக்கள் அரசுதலில் வெளியிடப்பட்டுள்ளன பொதிகை செய்திகளை யூடியூபில் தமிழ் நியூஸ் தூர்தர்ஷன் என்ற சேனலிலும் முகநூலில் டிடி பொதிகை நியூஸ் என்ற பக்கத்திலும் ட்விட்டரில் டிடி நியூஸ் சென்னை என்ற பக்கத்திலும் இன்ஸ்டாகிராமில் டிடி பொதிகை நியூஸ் என்ற பக்கத்திலும் காணலாம் மேலும் உங்கள் கருத்துக்களை பொதிகை டிடி நியூஸ் அட் ஜிமெயில் டாட் காம் என்ற மின் தெரிவிக்கலாம்